ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலமே எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க. இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா கவிப்ரியா. எங்களோட வயசு 34 ஆகுதுங்க. எங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12 முடிச்சிருக்காங்க. வேலை நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. 1-2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க, குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதான் தான் படிக்கல, தன்னோட வரக்கூடியவர் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து 20% நகை சேர்த்து வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வணும் இவங்களுடைய அப்பா அம்மா சொல்றாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடையே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. எங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணாடி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 8,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓரளவு நிலம் வீடுன்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தங்கைங்க. அவங்களுக்குலாம் திருமணமாகி அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போது உடனடியாக இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து நிறையா படிச்சிருக்கணும், பெருசாக வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 25,000 சேர்த்து வச்சுருக்காவதும் ஒரு பிளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து தன்னையும் தன்னோட குழந்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும், அதாவது கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜகலக்ஷ்மி. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கல்லர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா முசிறியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 அப்புறமா கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அப்பா அம்மா வீட்லேயே வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு நிலம் நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு தன்னோட பொண்ணை நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும். குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் என்னுடைய பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இவங்களுக்கு 2 இது 2வது பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இவங்களுக்கே வசதி நிறைய இருக்கிறதுனால வசதி எதிர்பார்ப்பு இல்லை. ஓரளவு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தால் மட்டும் போதும், தன்னுடைய பொண்ணையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்தாலும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலிடையே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அதான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thank you, friends.